பெண்களுக்கு கருத்தரித்தல் என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகும். அவ்வாறு கர்ப்பம் தரித்திருக்கும் போது அதை குடும்பத்தினருக்கு வெளிப்படுத்துவதற்கு முன் அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக எடுத்தவுடன் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதில்லை. அதற்கு பதிலாக பெண்கள் தாங்களாகவே கர்ப்ப பரிசோதனை கருவியை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். கர்ப்ப பரிசோதனையை மேற்கொள்வது என்பது ஒரு பெண்ணிற்கு ஆவலான மற்றும் பதற்றமான ஒரு தருணம் ஆகும். ஏனெனில் அவற்றிலிருந்து வரும் முடிவுகள் வாழ்வை மாற்றக்கூடியதாகவே இருக்கும். அனைத்து கர்ப்ப பரிசோதனை கருவிகளும் கர்ப்பகால ஹார்மோனான HCG என்னும் சுரப்பி பெண்ணின் உடலில், அதாவது இரத்தத்திலோ அல்லது சிறுநீரிலோ உள்ளதா என்பதை பரிசோதிக்கின்றன. ஒரு சில சோதனை கருவிகளில் டிஜிட்டல் திரை இணைக்கப்பட்டிருக்கும் என்பதால் இந்த சோதனைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் எழாது. மேலும் இந்த கருவியை உபயோகிப்பவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு திரை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திரையில் கர்ப்பமாக இருந்தால் பிரெக்னன்ட் என்றும், கர்ப்பமாக இல்லை என்றால் நாட் பிரெக்னன்ட் என்ற வார்த்தைகளும் காட்டப்படும். எனினும் பல சோதனை கருவிகள் கோடுகள் உடையதாகவே இருக்கிறது. அந்த வகையில் கண்ட்ரோல் லைன் என்று அழைக்கப்படும் முதலாவது கோடு அடர்த்தியாகவும், டெஸ்ட் லைன் என அழைக்கப்படும் இரண்டாவது கோடு மெல்லியதாகவும் வந்தால் என்ன அர்த்தம் என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மாதவிடாய் சுழற்சியானது தவறிவிட்டால் சுழற்சி ஏற்பட வேண்டிய நாளிலிருந்து ஒரு வாரத்திற்கு பிறகு சோதனை கருவியை வைத்து வீட்டிலேயே பரிசோதிக்கும் போது சில நேரங்களில் சோதனை கருவியின் கண்ட்ரோல் லைன் என்று அழைக்கப்படும் முதலாவது கோடு அடர்த்தியாகவும், டெஸ்ட் லைன் என அழைக்கப்படும் இரண்டாவது கோடு மெல்லியதாகவும் தெரிவதைக் கண்டு பெண்கள் குழப்பமடைவார்கள். சிறுநீரில் இருக்கும் HCG-இன் அளவு குறைவாக இருக்கும்போது கோடுகள் மெல்லியதாக காட்சியளிக்கும். இருப்பினும் அப்பெண் கர்ப்பமாக இருப்பதே இதற்கு அர்த்தமாகும். கோடுகள் மெல்லியதாக காட்சியளிக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு வாரம் கழித்து கர்ப்ப பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது இரு கோடுகளும் அடர்த்தியாக தெரிந்தால் மருத்துவரிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். அனைத்து மருத்துவர்களும் கர்ப்பமாக இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு இரத்த பரிசோதனை செய்து அதில் HCG ஹார்மோன்களின் அளவை பார்த்து உறுதி செய்து கொள்வார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.